வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு கப் புழுங்கல் அரிசி வச்சு நம்ம பிள்ளைங்க கேட்டோன்னே சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இப்போ சம்மர் சமயம் வீட்டில் இருப்பாங்க, ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது துளி கூட எண்ணெயோ நெய்யோ இல்லாமல் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம், இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு, ஒரு கப் நம்ம சாப்பாட்டு புழுங்கல் அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் ரேசன் அரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, நல்லா பொரியட்டும் அரிசி. இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி பொரிஞ்ச உடனே எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க, ஆறட்டும். இந்த அளவுக்கு வந்தால் போதும், எல்லா அரிசிகளும் நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். தனியாக ஒரு தட்டில் கொட்டி வச்சுருங்க, ஆறட்டும். அதே கடாயிலே முக்கால் கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த தேங்காயினுடைய ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துடுங்க. நீங்கள் டெசிகேட்டட் கோகனட் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேங்காயை துருவி நல்லா மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டுனோம்னா இந்த மாதிரி நல்லா பவுடர் மாதிரி வந்துடும். அதை லேசாக அந்த ஈரப்பதம் போகிறதுக்காக செய்கிறது. இது நம்ம எப்படியும் நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு வைக்கிறப்ப வெளியிலே வச்சாலும் மூணு நாள் கெட்டு போகாது, அதுக்காக தான் இப்படி வறுத்து செய்கிறது. இந்த அளவுக்கு லேசாக நல்லா நொறுங்குற மாதிரி பதம் வந்தவுடனே எடுத்து வச்சுடுங்க. மிக்சி ஜாரில் அந்த அரிசியை போட்டுருங்க. போட்டுட்டு இது கூடவே ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. இது கொஞ்சம் கோஸ் பவுடராக தான் வரும், ரொம்ப நைஸாலாம் வராது. இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. பழையபடிக்கு ஒரு கடாயை காய வச்சுட்டு ஒரு கப்பு ஜீனி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது பாகுபதம் எதுவுமே தேவையே இல்லை, தண்ணி கொதிச்சா போதும். ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப்பு ஜீனி, ஒன்றரை கப்பு தண்ணி. நல்லா தண்ணி நல்லா தளத்தளன்னு கொதித்த உடனே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அரிசியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலவை கெட்டியாகி சுருண்டு வரட்டும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு வாரத்தை கூட நம்ம வச்சு கொடுக்கலாம், வெளியில் வச்சிங்கன்னா மூணு நாளைக்கு நல்லா தாங்கும். நல்லா கலவை நல்லா வெந்து சுருண்டு வரணும். எண்ணெயோ நெய்யோ இல்லாமல் இது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம சட்டுன்னு செஞ்சு கொடுக்கக்கூடியதானது, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம சுலபமாக செஞ்சு கொடுத்துடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அந்த சக்கரை பாகோடையே அந்த அரிசி மாவை இழுத்து நல்லா வெந்து கொடுத்து கலவை சுருண்டு வரணும். நல்லா இந்த பார்த்தீங்களா சுருண்டு வந்துடுச்சு. நல்லா இந்த பதம் வந்த உடனே நல்லா ஆற விட்டுடுங்க, அதை அப்படியே ஆறட்டும். தண்ணி சத்தெல்லாம் நல்லா இழுத்துக்கிட்டு நல்லா வெந்துடுச்சு, அந்த சக்கரை பாகெல்லாம் நல்லா இழுத்துக்கிடுச்சு, இழுத்து நல்லா வெந்து கொடுத்துருச்சு. நல்லா வெந்த உடனே இது அப்படியே இருக்கட்டும், அதை அப்படியே ஆறட்டும். நல்லா ஆறின உடனே உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ லட்டுகளாக பிடிச்சிட்டு அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தேங்காய் துருவல் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதில் லேசாக ஒரு டிப் பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியதுதான். இது தேங்காய் துருவலை நல்லா கோட்டிங் கொடுத்து சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இது கிட்டத்தட்ட எனக்கு 10 லட்டு கிடச்சிச்சு ஒரு கப் அரிசிக்கே. ஒரே மாதிரியே நம்ம செஞ்சு கொடுக்காமல் இது வித்தியாசமாக நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். எளிமையான பலகாரம் வேறு. இதில் நல்லா டிப் பண்ணிடுங்க, டிப் பண்ணிவிட்டு எடுத்து வைங்க. இது டக்குன்னு செய்யக்கூடியதானது, சுலபமான ரெசிபி. இதே போலேயே எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி இதே மாதிரி எடுத்து வச்சுருங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அருமையான புழுங்கல் அரிசி லட்டு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.